Hello friends, so in this video, we will talk about simplification part 2. So, in the exams, we will talk about best simplification and simplification. So, that is how to solve it. How to solve it in a short time. Okay, so question. First question பாருங்க root அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி different numbers கொடுத்திருப்பாங்க எல்லாமே வந்து எனக்கு plus 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 அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பண்றப்ப வந்து நாம என்ன பண்ணனும் அப்படினா question இந்த சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இந்த சைடு இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ இந்த சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அப்படியே வந்து ஆபரேஷன் பண்ணிட்டே வருவோம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தேனே இது என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படினா 1 ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ரூட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தேனே இந்த எதுக்கு ரூட் எடுங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन வந்து கண்டிப்பா இப்படி தான் இருக்கும்னா ஈஸியா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற நம்பர்ஸா தான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ வந்து ரூட் 16 நான் வந்து क्वेश्चनை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏனா வந்து நான் அத எல்லாத்தையும் அப்படியே அழிச்சிட்டு எழுதிட்டு வரப் போறேன் ஓகேங்களா சோ ரூட் 16 ஓட வேல்யூ எவ்வளவு 4 நமக்கு சோ இதுக்கு பதிலா நம்ம 4 னு போட்டுக்கலாமா ரூட் 16 க்கு பதிலா நமக்கு 4 அப்படினு போட்றலாம் ஓகே இப்போ 21 + 4 நமக்கு எவ்வளவு 25 அப்படினு ஆயிடும் சோ 25 இருக்கு 25 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆயிரும் நமக்கு 5 அப்படிங்கற மாதிரி நமக்கு வந்துரும் 76 + 5 எவ்வளவு 81 81 க்கு ரூட் எடுத்தோம் அப்படினா 81 க்கு ரூட் இருந்துச்சு இல்ல ரூட் எடுத்தோம் அப்படினா நமக்கு 9 அப்படிங்கற மாதிரி ஆயிரும் 40 + 9 49 49 க்கு ரூட் எடுத்தோம் அப்படினா 7 அப்படிங்கற மாதிரி ஆயிரும் சோ இது ஃபுல்லா போய் நமக்கு இப்போ 7 அப்படிங்கற மாதிரி ஆயிருச்சு 57 + 7 எவ்வளவு நமக்கு 64 சோ 64 க்கு ரூட் எடுத்தோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 64 க்கு ரூட் எடுத்துறோம் அப்படினா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 8 அப்படினு கிடைச்சிருக்கும் சோ இந்த சம்முக்கான ஆன்சர் 8 Okay, so what are you going to do? Right hand side, you will simplify it. So, if you do fast, you will be able to answer it easy. Answer. Okay, let's type. If you have any other numbers, square, square, you will be able minus. So, what are you going to do? First, you will see the number. If you have two numbers, you will be able to get the numbers. Most of the questions, you will be able to get the number. That is 2879, the number is 2878. So, what is this? A square minus B square is a formula. Okay, a square minus B square is equal to A plus B into A minus B. So, add two values and two values minus. So, if you look at this, ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2879 இருக்கு 2878 இருக்கு சோ ரெண்டு அடுத்தடுத்த வேல்யூ மைனஸ் பண்ணா நமக்கு 1 னு கிடைச்சிரும் சோ a - b ோட வேல்யூ நமக்கு என்னது 1 அப்படினு கிடைச்சிருச்சு இன்ட் a + b சோ இந்த ரெண்டு தா மட்டும் ப்ளஸ் பண்ணா போதுமானது சோ வந்து 2878 இது ரெண்டா மட்டும் ப்ளஸ் பண்ணி மட்டும் போடுங்க போதுமானது சோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 715 so 5757 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர் புரியுதுங்களா சோ ஒருவேளை வந்து எனக்கு இங்க 98 க்கு பதிலா இங்க ஒரு 9 வந்து இங்க 7 இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு 7 இருக்கு அப்படினா டிஃபரன்ஸ் எனக்கு இப்ப எவ்வளவு கிடைக்கும் 2 னு கிடைக்கும் சோ அப்போ 2 ஆல மல்டிப்ளை மட்டும் பண்ணி போடுங்க சரிங்களா இந்த எதுக்கு வந்து நம்ம முன்னாடி பண்ண சமக்கு நமக்கு என்ன இருந்துச்சு 8 இருந்துச்சு டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 1 இருந்தனால நான் 1 ஆல மல்டிப்ளை பண்ணால எனக்கு அதே ஆன்சர் தான் ப்ராப்ளம் கிடையாது ஒருவேளை இங்க நம்பர் வேற வேற நம்பர் டிஃபரன்ஸ் அதிகமா வருது அப்படினா அந்த டிஃபரன்ஸ் அப்படியே வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க இன்ட் அந்த நம்பர் போட்டுக்கோங்க தனித்தனியா ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணாதீங்க அது ஒரு பெரிய ப்ராசஸா போகும் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸா கொடுக்கறப்போ சோ வந்து a² - b² ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணீங்கனா ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் சரிங்களா இந்த சம் அடுத்து இந்த மாதிரியான சம் ஒரு நம்பர்ஸ் ஃபுல்லா டெசிமல் இருக்கும் இல்லடி பெரிய பெரிய வேல்யூஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க சோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படினா இந்த சம்மோட பாட்டர்ன் என்ன அப்படிங்கறத சொல்லிறேன் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது a² அப்படிங்கற ஃபார்மட்ல இருக்கும் and இது பாத்தீங்க அப்படினா -2ab ன்ற மாதிரி இந்த இடத்துல a அப்படிங்கறது என்னன்னா 0.69 அப்படிங்கறது இந்த இடத்துல பாத்தீங்கனா a 0.69 இருக்கு b வந்து 0.31 அப்படிங்கற மாதிரி இருக்கு plus b² so இந்த மாதிரி a² - 2ab + b² நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் a - b the whole square ஃபார்முலா அது சோ இந்த மாதிரி டைப்ல இருக்கிற ப்ராப்ளம் சரிங்களா டிவைடட் பை a² - b² அப்படிங்கற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கனா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படினு பாருங்க என்ன இருக்கு நமக்கு ஆபரேஷன் மைனஸ் இருக்கு இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படினா இந்த ரெண்டு வேல்யூவையும் a-வையும் b-யையும் மைனஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வேல்யூ நமக்கு என்ன இருக்கு a-வையும் b-யையும் மைனஸ் பண்ணா 0.69 மைனஸ் 0.31 divided by ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கீழ போட்டுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல மைனஸ் இருந்தா என்ன பண்ணப் போறீங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணி மேல போட்டுக்க போறீங்க divided by ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கீழ போட்டுக்க போறீங்க ஒருவேளை எனக்கு இங்க ப்ளஸ் இருந்துச்சு அப்படினு வைங்களே ஒருவேளை அடுத்த சம்பளம் வரல ப்ளஸ் இருந்துச்சு அப்படினா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மேல போட்டுக்கணும் ரெண்டையும் மைனஸ் பண்ணி கீழ போட்டுக்கணும்
புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ மேலே இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை தான் நான் வந்து நியூமரேட்டரில் அப்படியே மேலே நான் பண்ண போகிறேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் கீழே பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த சம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இருக்குனால ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 0.69 0.31 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.38 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள், 0.38 கிடைக்கும். டிவைடட் பை ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.69 0.31. ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.01. ஸோ 1.00 விச் இஸ் 1 வந்து நம்ம போட்டாலும் ஒன்று தான், போடாடினாலும் ஒன்று தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா 0.38. ஸோ இது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு டேரெக்டாக ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி மட்டும் போட்டால் போதுமானது. இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணி மேலே போட்டுக்கணும், இங்கே ப்ளஸ் வந்தால் மேலே ப்ளஸ் போட்டுக்கணும், கீழே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்முக்கு. அடுத்து இந்த சம் வாங்க. இந்த சம் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈஸியான சம், ரொம்ப இவ்வளோ தூரம் கால்குலேஷன் கூட இருக்காது. இந்த மாதிரி டைப்பில் 2 × 3, 3 × 4, 4 × 5 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ப்ளஸில் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கெலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு, ஃபஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க, 1/2 − 1/10. புரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸ் லாஸ்ட் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுத்தாலும் ஓகே, இல்லை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. ஸோ 10 − 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8/20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணுறது வந்து நார்மலாக ஃப்ராக்ஷன் மைனஸ் பண்ணுறது ஈஸி தானே, அதை ஒரு தடவை சொல்லணுமா? ஸோ இன்னொரு தடவை வேணால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1/2 − 1/10. ஸோ வந்து எனக்கு என்ன பண்ணால் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 − 2 / இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 20 விச் இஸ் ஈக்குவல் டு 8/20. இதைத்தான் நம்ம கேன்சல் பண்ணி 2/5 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல். அடுத்து இந்த மாதிரி டைப்பு 1/2, 2/3 சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மல்டிப்ளேயில் இருக்கும். இங்கே ப்ளஸில் இருந்துச்சு, இங்கே மல்டிப்ளேயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே அப்படியே கேன்சல் ஆகிட்டே வரும். இந்த இடையில உள்ள நம்பர்ஸ் ஃபுல்லாக அப்படியே கேன்சல் ஆகும். இங்கே ஒரு 8/9 இருந்திருக்கும் தானே, ஸோ அதுவும் வந்து எனக்கு கேன்சல் ஆகிருக்கும். அப்போ எனக்கு என்ன மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்கும்னா இந்த 10 ரிமைனிங்காக இருக்கும், மேலே வந்து இந்த 1 மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வர சம்பளம் டேரெக்டாக இந்த நம்பர் அப்படியே மேலே போட்டுக்கோங்க, டிவைடட் பை 10 அப்படியே கீழே போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இங்கே கடைசியாக கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ அப்படியே கீழே எழுத போகிறீங்க, இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே மேலே எழுத போகிறீங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லை முடியாதுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் எனக்கு பண்ண முடியாது, ஒருவேளை எனக்கு 2/10 அப்படின்னு கிடச்சா 2 × 10 நான் வந்து கேன்சல் பண்ணி 1/5 அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு இந்த 5 சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், அண்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.